ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு மறுபடி சேம் பேக்ரவுண்டில் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ஊட்டி வந்திருக்கேன். ஸோ ஊட்டி வர்றதுக்கு முன்னாடி நான் கிளம்புனப்போ ஒரு போஸ்ட், அந்த கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் என்ன கேட்டிருந்தேன்னா, நான் வ்ளாக் எடுக்கட்டுமா இந்த ட்ரிப்பை, இல்லைனா ஜஸ்ட் என்ஜாய் மட்டும் பண்ணிட்டு வரட்டான்னு சொல்லி கேட்ட க்வெஸ்சனில், இப்போ இந்த வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அப்போ 90% பீப்புள் வந்து வ்ளாக் எடுங்கன்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் நம்ம வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் மார்னிங் ரொட்டீன்லாம் முடிஞ்சது. மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா டீ ஸ்டாலில் போய் காஃபி, டீ, வடை எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஏன் மறுபடியும் ஊட்டி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி இந்த சண்டே. ஸோ நாங்கள் இங்கே இருக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 19th of August. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா வ்ளாக்ஸுமே நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஜஸ்ட் இப்போ வ்ளாக் எடுக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஒர்க் வந்து லாஸ்ட் டைம் வந்தப்போ என்ன பிடிச்சிருந்ததோ அதை இந்த டைம் கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்குது. அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்குது. இது ஆஃப் சீசன் அப்படிங்கிறனால ரொம்ப க்ரௌடடாக இல்லை. அண்ட் மார்னிங் காஃபி டீ குடிக்க போயிட்டு கொஞ்சம் வாக்லாம் போயிட்டு வந்திருந்தோம். டு பி வெரி ஆனஸ்ட், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. லாஸ்ட் டைம் நம்ம அங்கே வந்திருந்தப்போ அவ்வளோ க்ரௌட், அவ்வளோ ரஷ், எனக்குலாம் ஒரு மாதிரி எரிச்சலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அதுக்கு இந்த டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஃபஸ்ட் அந்த சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா வீட்டில் அப்பா சொல்லி விட்டுருக்காங்க, நீங்கள் என்ன வாங்குறீங்களோ இல்லையோ சாக்லேட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க நிதி, நிதி சுதாகர் அப்படின்னு. ஸோ அதனால் அப்பாவோட ஆசைக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் இன்றைக்கி ஊட்டியில் வந்து இறங்கினதுக்கப்புறம் வேலைன்னு ஆரம்பிக்கிறதே சாக்லேட் வாங்க போகிறதுக்கு தான். ஸோ சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் போகிறோம். அண்ட் லாஸ்ட் டைம் அங்கே வாங்கின சாக்லேட்ஸ் எல்லாமே அடிப்பொலியாக இருந்தது. ஃபேக்ட்ரியில் மட்டும்தான் டேஸ்டியாக இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு இங்கே இருக்கிற ஷாப்ஸில். ஸோ அதனால் அங்கே போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இது எதுவுமே பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேட்டிவான ட்ராவல் வ்ளாகாக இருக்க போகிறதில்ல. ஜஸ்ட் கேஷுவலாக என்னுடைய டே எப்படி இருக்குது ஊட்டியில் அது மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டினியூஸாக வ்ளாக் எடுப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ இங்கே நிற்க கூட இடம் இல்லை. பட் திஸ் டைம் வி ஹேவ் இனஃப் ஸ்பேஸ், நம்ம என்ன வேணுமோ பார்த்து வாங்கலாம். Your price? 200, 100 grams, 200, 200. But concentrate அதிகம், அந்த அளவு கம்மியாக யூஸ் பண்ணாலே ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு போனோம், எஸ், அதனால தான் ஃபேக்ட்ரி போகாமல் உள்ளே வந்துட்டோம் டைரெக்டாக. வேறு மசாலா டீ இருக்கா? மசாலா இருக்குது, காரமும் இருக்குது, சாக்லேட் இருக்குது, நார்மல் டீ ஸ்ட்ராங் இருக்குது, மீடியம் ஸ்ட்ராங். ஸோ சுலைமான், சுலைமான் யூஸ் பண்ணுறது சுலைமானி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லீவ் டீஸ், இது வந்து உங்களுக்கு லைக் லீவ் டீஸில் வந்து சுலைமானி வந்து பிளாக் டீ தான், பிளாக் டீ தான் சுலைமானி, லீஃபில் வராது சுலைமானி. அங்கிள் கப்னு இதை வாங்கிடுவோமா? இதில் ஒன்று கொடுங்க. ஓகே சார். வேறு ஜிஞ்சரில் ஒன்று, லெமனில் ஒன்று. பா கூப்பிட்டு வரேன். இதில் ஒன்று ஜிஞ்சரில் ஒன்று, லெமனில் ஒன்று. ஸோ ஒரு பிளாக் டீ, ஜிஞ்சர் டீ, லெமன் டீ. ஸோ வேறு கிரீன் டீ ஒரு அசட் எடுக்கிறாங்க. ஜஸ்ட் ஈச் 50 grams தருது. ஒரு மசாலா, ஒரு க்ரீனு, ஒரு ஸ்ட்ராங்கு, ஒரு மீடியம் ஸ்ட்ராங் வரும். லைக் கண்டெய்னர்ஸ் இது 350ல 50 கிராம்ஸ் இந்த மாதிரி வரும். லுக்ஸ் ஃபேன்சி பட் தேவையில்லை மக்கா. சாரி அண்ணா, தேங்க்யூ அண்ணா. அண்ட் அதெல்லாம் என்னென்னா அந்த நார்மல் இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்குது சார். இது எல்லாமே க்ரீன் டீஸ், லைக் ப்ளைன் க்ரீன் டீ இருக்குது. இது வந்து துளசி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து சினமன் க்ரீன் டீ, ஹேண்ட்மேட் இது. ஸோ இது 250, 350 அண்ட் 240 நினைக்கிறேன்.
ஆமாம், அது ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா 10-12 pieces தான் இருக்கும். ஜஸ்ட் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க, 10-12 pieces அதில் போடுங்க, ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க, தென் வடிகட்டி சாப்பிடுங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, நம்ம வடிகட்டின லீவ்ஸ் இருக்குல்ல, கேன் பி ப்ரூவ்டு மல்டிபிள் டைம்ஸ், ஒரு 3 times வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுவோம். வாங்கியாச்சு. ஸோ அடுத்து நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி போகிறோம். ஸோ அங்கே சாக்லேட்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட வேண்டியதான். லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ எங்கள் அவ்வளோ பெரிய க்யூவில் நின்றோம், எரிச்சல்னு சொன்னால் நான் ப்ளாக் எடுக்காமல் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கு ரிலாக்ஸ்டாக நின்று பார்க்கலாம், கூட்டமே இல்லை. ஆல்மண்ட் லெட்டிஸ் இல்லை, ஆல்மண்ட் லெட்டிஸ் வாங்கணும். ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க வாங்கின சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே. பயங்கர டேஸ்டியாக இருந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் நினச்சோம் ஏண்டா மிஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த டைம் வந்த உடனே இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த நட்டீஸில் பெஸ்ட் இது. ஸ்பெஷலி இந்த ட்ரிப் ஊட்டி வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் பார்க்குறோமோ இல்லையோ, இங்கே உள்ள ஃபுட் அஸ் வெல் அஸ் இங்கே உள்ள வெதர் என்ஜாய் பண்ணுறது தான் மெயின் ஃபோக்கஸாக இருந்தது. ஸோ ஃபுட்டுன்னு சொல்ல முடிச்சில், ரெஸ்டாரண்ட் ஃபுட் தவிர ரொம்ப இங்கே அதிகமாக கிடைக்கிறது சாக்லேட்ஸ். ஸோ அதனால தான் வந்த உடனே போய் அந்த ஷாப்பில், அதாவது அந்த ஃபேக்ட்ரியில் போய் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் இங்கே லோக்கல் ஷாப்ஸில் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் சாக்லேட்ஸ். பட் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கிற சாக்லேட்ஸை விட ஃபேக்ட்ரியில் இருக்கிற சாக்லேட்ஸ் டூ குட், அமேசிங், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஈவந்தோ நாங்கள் இங்கேருந்து ஆட்டோ ஹேர் பண்ணி நாங்கள் அவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் முடிஞ்சால் அந்த ஃபேக்ட்ரியோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஈவன் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ எங்களுக்கு ஐடியா இல்லை இந்த ஃபேக்ட்ரியில் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குமான்னு சொல்லிட்டு, நாங்கள் எல்லாமே சாம்பிள்ஸ் தான் வாங்கியிருந்தோம். எப்படி டீ பண்ணுறாங்க, டீ லீஃப்லேருந்து டீ பவுடர் வரைக்கும் கம்ப்ளீட் ப்ரோசஸ் எப்படி இருக்குங்கிறத வ்ளாக் எடுத்திருந்தேன். அந்த வ்ளாக்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் டைம் விசிட்டில் நான் என்ன தப்பு பண்ணேன்னா, ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் எந்த ஒரு வீடியோலையுமே காட்டல வ்ளாக்ஸில். நான் என்ன நினச்சேன்னா, ஊருக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஹால் வீடியோவாக ஊட்டி ஹால் வீடியோ அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன். பட் அது நடக்கவே இல்லை, இன்றைக்கு வரைக்குமே நடக்கலை. அடுத்த ஊட்டி ட்ரிப் நம்ம பிளான் பண்ணி ஊட்டியில் உட்காந்து ப்ளாக் எடுத்துகிட்ருக்கோம். அதனால பெட்டர் நம்ம என்னென்ன வாங்குகிறோமோ அதை இமீடியட்டாக வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணிட்டேன்னா ப்ரைஸ்லேருந்து எல்லாமே நான் சொல்கிறதுக்கு ஞாபகம் இருக்கும். அதர்வைஸ் என்னாகும், நான் இங்கேருந்து அங்கே போனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் லீவில் இருந்துட்டு போவோம், ஒர்க் ப்ரெஷர் அங்கே இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டில் ஹால் வீடியோவும் இருக்காது, எனக்கு ப்ரைஸும் ஞாபகம் இருக்காது. இந்த பேக் நான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி, எனக்கு தெரியும் நாங்கள் இதே மாதிரி ஷாப்பிங் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அதனாலேயே இதை என்னுடைய ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கி ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஐ கெஸ் பெரிய லிஸ்ட்டாக இருக்குது, அப்படின்னா இது சாக்லேட்ஸ் நினைக்கிறேன். ஸோ இது செகண்ட்லி பார்க்கலாம். அண்ட் இந்த பேக்கில் நம்மளுடைய டீ பவுடர்ஸ், நம்ம வாங்கின டீ பவுடர்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இதை நம்ம கிஃப்ட் பண்ண போகிறோம், அதனால் ப்ரைஸ் சொல்லக்கூடாது. என்ன புஜு, ப்ரைஸ் இருந்தது கிழிச்சிட்டேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் டீ லீவ்ஸோடு இருக்குது. அண்ட் நம்மளுக்கு பிடிச்ச, அதாவது எனக்கு பிடிச்ச ஒரு அங்கிள் இருக்காங்க, எனக்கு இல்லை என் ஹஸ்பண்ட்க்கு அந்த அங்கிளும் ரொம்ப பிடிக்கும், எங்கள் டேடிக்கும் பிடிக்கும். இன்ஷார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கம்ப்ளீட் குடும்பத்துக்குமே அங்கிளை ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் அங்கிள்ட நேற்று கேட்டப்போ சுலைமான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் சுலைமான் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் சுலைமான்னா பிளாக் டீ போடுறதுக்கான பவுடர்.
ஸோ இங்கே வந்து கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பவுடராக வாங்குறதோட இது லீவ்ஸாகவே இருக்குது, பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் இதை குடிக்கணும்னு சொல்லிட்டு. பேக்கேஜிங் அவங்க எங்களுக்கு சாம்பிள் காட்டினது ஓப்பன்டாக இருந்தது, இதை நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா இதை சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டர் சீல் பண்ணினதே அப்படியே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும், பட் பேக்கேஜிங்மே நல்லாயிருக்கு. நம்ம யாருக்காட் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேவரட் அங்கிளுக்கு வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களுக்கு வாங்கினோம். ஸோ நம்ம வீட்டுக்கு வாங்கினது இந்த ரெண்டு டின் தான், ஒன்று லெமன் பிளாக் டீ அண்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பிளாக் டீ. ஸோ இது ரெண்டுமே நம்ம தண்ணியில் குடிக்கிறது, இதில் மில்க் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வீட்டில் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த லெமன் டீ தான் ஈவினிங் டைமில் ஓடிட்டுருக்கு. அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், ஆல்மோஸ்ட் 50% யூஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு போனதை. இது நீங்கள் லெமன் ஆட் பண்ணாமலே குடிக்கலாம், ஏன்னா இதில் ஆல்ரெடி லெமன் இருக்குது. நீங்கள் அடிஷ்னலாக லெமன் ஸ்க்யூஷ் பண்ணி குடிச்சிங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும். ரொம்ப பவுடர் போடணும்னு கிடையாது, உங்களுடைய உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து லீஃபாகவே இருக்குது. இந்த அதர் ஹேண்ட் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்படி டீ பவுடர்ஸ் இருக்குது, டீ தூள் பவுடர் கொஞ்சம் ஒரு மாதிரி சின்ன சின்ன பிளாக்ஸாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஓப்பன் பண்ண நீங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா இது ஃபர்தராக சீல் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம ஓப்பன் இப்போ பண்ண போகிறதும் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி லெமன் டீ வீட்டில் யூஸ் ஆகிட்டுருக்கு. இதோட ப்ரைஸ் சொல்கிறேன், இது வந்து 200 ருபீஸ் ஃபார் 200 கிராம்ஸ். டெஃபினெட்லி எல்லோரும் நினைப்பாங்க ஊட்டியில் டீ பவுடர் வந்து ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு, பட் இன்எக்ஸ்பென்சிவ் ரேஞ்ச்லேயே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ ஃபுட்டேஜஸ் ஆட் பண்ணியிருப்பேன், 120 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஈவன் மசாலா டீக்குலேருந்தான் அவங்க 200-220 கேட்குறாங்க, அதுவும் 500 கிராம்ஸ். பட் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஜிஞ்சரோட ப்ரைஸ் ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா அதுதான், 200 கிராம்ஸ்க்கு தே ஆர் சார்ஜிங் 200 ருபீஸ். பட் நோ டவுட் கண்டிப்பாக இதுவும் நல்லதாக இருக்கும். ஓகே, இதுவும் சீல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் எந்த ஒரு சீல் ஓப்பன் பண்ண போகிறதில்ல, பட் டு பி வெரி ஆனஸ்ட் வந்த காரியம் இனிதே நடந்தது இந்த டீ பவுடர்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த பேக், ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் தான் இருக்குது. நானும் உள்ட்டா ரொம்ப என்னை கண்ட்ரோல் பண்ணி நான் இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன், இன்னும் வாங்கணும்னா ரொம்ப வாங்கியிருந்திருப்பேன். பட் ஆஸ் யூனோ டயட் பண்ணுறேன், அது பண்ணுற இது பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கேன். அப்படி வாங்கியுமே பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கையில் என்ன கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாஃப்டாக ஃபஜ்ஜஸ் அப்படிம்பாங்க, அதுதான் வாங்கணும். இது நாங்கள் கேட்டது என்னவோ பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் கொடுப்பீங்களா சும்மா இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், சாரி ஹோட்டல் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக. ஆக்சுவலி இங்கே ஸ்டே பண்ணி எனக்கு வீடுன்னு வருது, பட் 100 கிராம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 100 கிராம் கொடுத்தா வெறும் 3 பீசஸ் தான் வரும், அதுக்கு நீங்கள் பெட்டர் 250 கிராம்ஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 250 கிராம்ஸ்க்கு நீங்கள் 250 ருபீஸ் பே பண்ணணும், அதாவது நீங்கள் இந்த குவான்டிட்டிக்கு 250 ருபீஸ் பே பண்ணணும். இது நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணனது இல்லை, இவங்கக்கிட்ட இந்த ஃபேக்ட்ரியில் நம்ம ட்ரை பண்ணலை. ஸோ ட்ரையல் பேசஸில் தான் வாங்கியிருக்கோம், இன்கேஸ் பிடிச்சிருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் ஊட்டி வரும்ஸில் வாங்கணும். சாக்லேட் வேரியன்ட் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதை தவிர ஆல்மண்ட், கேஷ்யூநட், பிஸ்தா அப்படி எல்லா வேரியன்ட்ஸுமே இருந்தது. அடுத்து டேடியோடைய ஃபேவரெட் ஆல்மண்ட் நட்டீஸ், டேடி வரம்ச்சில் சொல்லிவிட்டாங்க எனக்கு எது வாங்குறீங்களோ இல்லையோ இந்த ஒரு பர்டிகுலர் நட்டீஸ் வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் அப்பாக்காக இது வாங்கணும். இதுவும் 250 கிராம்ஸ் வாங்கியிருக்கோம், இதில் ஒன்று கூட நான் அப்பாட்டேருந்து வாங்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்குது. இது ஒன்லி ஃபார் ஹிம், இதோட ப்ரைஸ் 300 அண்ட் நாங்கள் வாங்கின குவான்டிட்டி வந்து 250 கிராம்ஸ். அண்ட் ஐ பிலீவ் 100 கிராம்ஸ் வந்து 120 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இதுக்கு 300, பட் 300 ருபீஸ் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒர்த் த ப்ரைஸ். நோ டவுட் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க அங்கே. நான் கேஷ்யூ நட்ஸ் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன், கேஷ்யூ நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பினஸ் இருக்காது. ஸோ நீங்கள் சாப்பிட முடிச்சில் ஒரு மாதிரி மைல்டாக இருந்த மாதிரி இருக்குது. அதை இந்த அதர் அண்ட் இதை அவங்க ஏதோ ஒரு ப்ரொசஸ் பண்ணி நல்லா கிறிஸ்பி ஆக்கிடுறாங்க, அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் கோட்டிங். அதனால் டூ குட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாக்லேட் இன்றைக்கி வாங்கினதுலையுமே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
அடுத்து இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வாங்கியிருக்கோம். பட் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 350-300 அந்த ரேஞ்சில் வருது. எக்ஸாக்ட் ப்ரைஸ் இதுலேயுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஈவன் நான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சாலும் இதில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணாமல் தான் இருக்குது. எல்லா வெரைட்டியான சாக்லேட்ஸ், அதாவது இங்கே என்னெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்களோ அந்த எல்லா வெரைட்டி சாக்லேட்ஸுமே உங்களுக்கு உள்ள சிங்கிள் சிங்கிள் பீசஸாக இல்லைன்னா டபுள் பீசஸாக இருக்கும். இதுவும் பேக்கேஜிங்கோடு இருக்குது, அதனால் நான் இதை ஓப்பன் பண்ணி காட்ட போகிறது இல்லை. இதுவுமே ஹோம் வுட், அதாவது நம்ம டீ பவுடர் பார்த்தோம்ல அதே சேம் பிராண்டோடைய சாக்லேட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேக்கேஜஸ் இருக்குது, வால்நட் கிராண்ட் அண்ட் ரோஸ்டட் ஆல்மண்ட். ஸோ இதில் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி 250 grams. இதோட சேம் ரிப்ளிக்கா தான் இதுவும், இது 250 grams. இது நம்ம வீட்டுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்காக வாங்கியிருக்கோம். அண்ட் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் போஸ்ட் எங்களுடைய லஞ்ச் அதுக்கப்புறமா சும்மா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அதுக்காக இது வாங்கணும். இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 600 பே பண்ணியிருக்கோம். இதை வேணால் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு போகிறோங்க. அடிப்படையா இருக்க கொண்டாங்க சாக்லேட் தான் புஜி. எனக்கு என்ன ஃப்ளேவர் ஃபஜ்ஜு ஓப்பன் பண்ணிட்டாங்க அவங்க. சாஃப்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. எனக்கு இதில் பாதி போதும் எனக்கு சாக்லேட் தாங்களா. ஆக்சுவலி அவங்க எனக்கு துரோகம் பண்ணிக்கா, சாக்லேட் உள்ள ரொம்ப கம்மியாக இருக்கு, மற்றது அதை விட நல்லா இருக்கா. அது மில்க் பேடா மாதிரி இருக்கு இல்லையா? இது கவின இது எப்படி இருக்குன்னா சாக்லேட்டுக்குள்ள கசப்பு இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்காது, பட் டூ குட். ஏன்னா வீடு எடுக்க முடியாமல் எப்படி கட்டி போட்டால் என்ன பண்ணுறது. நீங்கள் ஊட்டியில் இருக்கீங்கன்னா 10 days வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க சாப்பிட போகிறீங்கன்னா 6 months வரைக்குமே ஒன்றுமே பண்ணாது அப்படின்னாங்க. நல்லாயிருக்கும் அப்படி, டேஸ்டியாகவே இருக்கும் அப்படின்னாங்க. இங்கே 10 நாள், இங்கே 1 நாளே தீர்ந்து போய். ஸோ இன்னைக்குள்ள வ்ளாகில் கடைசி ப்ரொடக்ட், அதாவது ஹால் வீடியோவோ வ்ளாகோ எதுவோ கடைசியாக பார்க்க போகிறது இது தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் சாக்லேட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் பார்க்குறீங்களா, இது எல்லாமே நட்டீஸ் அப்படிங்கிறாங்க. இதில் எல்லா வெரைட்டிஸான ட்ரை ஃப்ரூட்ஸோட நட்டீஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஆல்மண்ட் தனியாக வாங்கியிருக்கோம், ஸோ இதில் ஆல்மண்ட்ஸ் இருக்கும், கேஷ்யூ நட்ஸ் இருக்கும், வேறு என்னெல்லாம் இருந்துன்னு எனக்கு எக்ஸாக்ட்லி ஞாபகம் வரல, சாப்பிட முச்சுலாம் தான் தெரியும். சின்ன சின்ன பீசஸ் இதில் எல்லா வெரைட்டிஸோடதுமே வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் இதுவும் நாங்கள் எங்கள் வீட்டுக்குன்னு தான் வாங்கியிருக்கோம், பட் நாட் ஷுர் நாங்கள் எங்களுக்கு வச்சுருக்கோமா இல்லை யாருக்காட் கிஃப்ட் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 450 rupees கொடுத்தோம், 400 நினைக்கிறேன், 400-450 கொடுத்தோம். ஆமாம், இதோட ப்ரைஸ் வந்து 400. இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா சாக்கோ கிஃப்ட் பாக்ஸ் பிக் சைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று பார்த்தோம், ஒரு பெரிய சைஸ் இருந்தது, அதுக்கு 2000 rupees கேட்டாங்க. நான் சொன்னேன் 2000 rupeesக்கு அது எதுக்குன்னு கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் 2000 rupeesக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 300 grams கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிற நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக எடுத்து கிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஆப்ஷன் எனக்கு என்னமோ நல்லா இருந்தது, பட் 36 வெரைட்டிஸ் இருக்கும்னாங்க. ஸோ 36 வெரைட்டிஸுமே எங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. நம்ம கொடுக்கறது நல்லதாக கொடுக்கணும், நம்ம சாப்பிட்டு பார்த்ததை தான் கிஃப்ட் பண்ண முடியும். பெட்டர் தெரிஞ்சதே வாங்கலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். இதில் வந்து 16 வெரைட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பேக்கு கிலோவில் போதும். ஓகே, ஸோ இதுதான் லாஸ்ட் ப்ராடக்ட். ஸோ என் பேக்குமே என்ன சொல்லுதுன்னா இதுக்கு மேலே உன்னுடைய ப்ரெஷர் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, நான் கீழே விழுந்துருவேன்னு சொல்லுது. அண்ட் எனக்காக இவங்க இதில் இன்னும் 2 பீஸ் வச்சுருக்காங்க, இதை நான் சாப்பிட்றேன். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாகையும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ப்ளாகில் ஓவரால் பிகினிங்லேருந்தே ப்ளாக் எடுத்துகிட்ருக்கறனால இதை இங்கே எண்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.